பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் எரேமியா 26 அதிகாரத்தில் 1-7 ஒரு 7 வசனங்களை வரைக்கும் வாசித்து பார்த்தப்போ ஒரு குறிப்பிட்ட வசனம் என்னை ரொம்ப அதிகமாக பாதிச்சு ஆண்டவராகிய கடவுள் எரேமியாவை பார்த்து சொல்கிறார் எரேமியா ஆலயத்துக்கு முன்னாடி போய் நின்றுக்க இஸ்ரவேல் மக்களை பார்த்து நான் சொல்கிறதையெல்லாம் சொல்லு ஒருவேளை அதை கேட்டு அவங்க தீமையை விட்டு விலகினா அவங்க மேலே எனக்கு இருக்கிற கோபத்தை நான் மாற்றிக்கிறேன் ஒருவேளை நான் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அவங்க மனம் திரும்பிட்டா அவங்க மேலே வரும்னு சொன்ன எல்லா விதமான சாபங்களையும் நான் விலக்கி கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் எரேமியாவை பார்த்து சொல்கிறேன் இது சொன்னதை பார்த்தோன்னு இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு விஷயம் கடவுளுடைய உள்ளத்தில் இருக்கிறத தெரிஞ்சுக்க முடியுது அவர் சாபம் ஒரு மனுஷனுக்கு வரணும்னு நினச்சிருந்தா டேய் இப்படியெல்லாம் நீ பண்ணுற அதனால உனக்கு இப்படியெல்லாம் சாபம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த சாபத்தை அனுப்பியிருக்கலாம் நோ அவர் அனுப்பலை அவர் தன்னுடைய மனிதனாகிய எரேமியாகிட்ட நீ போய் சொல்லு அட்லீஸ்ட் அப்போவாவது அவன் மனம் திரும்புகிறானான்னு பார்ப்போம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கும்போது கடவுளுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த இரக்கத்தை புரிந்து கொள்ள முடிகிறது அவர் பேரன்பு கொண்டவர் நம்மை ரொம்ப நேசிக்கிற நம்ம தப்பாக நடந்து நம்ம வாழ்க்கை கெட்டக்கூடாது என்கிறதுல மிக ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்கிறார் நம்ம மேலே கோபம் கொண்டு நம்மை அழிப்பதற்காக ஒரு துன்பத்தையோ எந்த விதமான தீங்கையோ அவர் அனுமதிப்பதே இல்லை எப்படியாவது அதன் வழியாகவாவது நாம் அவரிடத்துல வருவோமா என்பதற்காகத்தான் சில சமயங்களில் இப்படிப்பட்ட துன்பங்களை நான் சந்திக்க வேண்டி இருக்கிறது ஒன்று ரெண்டாவது கடவுளுடைய ஒரு எதிர்பார்ப்பு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பது அதனால தான் நீங்கள் பாருங்கள் ஸ்நாபக அருளப்பர் இந்த பூமிக்கு வந்த நாட்களில் அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் மத்திய 3:2 மனம் திரும்புங்கள் இறையாட்சி நெருங்கிவிட்டது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார் மத்திய 4:17 மனம் திரும்புங்கள் இறையாட்சி நெருங்கிவிட்டது பேதுருவும் திருத்தூதர் பணிகள் 2 இதையே தான் செய்கிறார் அப்போ கடவுளுடைய மனசுல என்ன இருக்குதுன்னா நம்முடைய மனதுல ஒரு மாற்றம் வர வேண்டும் நம்ம இந்த உலகத்தை பார்த்து உலக சூழ்நிலைகளை பார்த்து உலக மக்களை பார்த்து 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 நம்ம எப்படி ஆயிட்டோம்னா இந்த உலகத்தின் மனிதர்களை போலவே இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அவர் சொல்லுகிறார் நோ யோவான் 17:16 சொல்லுகிறார் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லுகிறார் அப்போ நம்ம இடத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத காரியத்திலிருந்து ஒரு மன மாற்றம் நமக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நம்ம மனது மாறும் போதே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம் உணர ஆரம்பித்து விடுகிறோம் ஒருவேளை இன்னைக்கு நீங்க கஷ்டத்தோட இருக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே என்னிடத்துல என்ன மன மாற்றத்தை நீர் எதிர்பார்க்கிறேன் ஒருவேளை ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபித்துட்டு இருக்கலாம் ஆண்டவரே எனக்கு அந்த நெருக்கடியிலிருந்து ஒரு விடுதலையை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாம் ஆனா ஒண்ணு எங்கிட்ட ஏதாவது மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்களா என்ற கேள்வியும் இன்று இருக்கிறது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் உங்களை அன்பு செய்கிறார் நேசிக்கிறார் இன்று மனம் மாறுவோம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ப்ரைஸ் தி லார்ட்